Hello friends, இன்னைக்கு நம்ம Black Forest cake எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் ஸ்பாஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் வெறும் ஜஸ்ட் ஐசிங் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னோட பர்த்டே ஆர்டர் கேக் நான் கொடுக்க வேண்டியது. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து சோக்கிங் சிரப் விடுறேன். நான் நல்லா கொஞ்சம் சோக் ஆகிற வரைக்கும் நீங்கள் விடணும். ரொம்ப இல்லை, லைட்டாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐசிங் பேக்கில் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக நைஃப்பில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஐசிங் பேக் யூஸ் பண்ணிங்களா ஈஸியாக இருக்கும். இதில் நான் சாக்லேட் கிரேட் பண்ண பவுடர் போடுறேன். திருப்பி நான் இன்னொரு லேயர் ஸ்பஞ்ச் வச்சுட்டு அது மேலே நான் சோக்கிங் சிரப் விட்டுறேன். இப்போது சோக்கிங் சிரப் விட்ட முன்னாடி மேலே ஐஸ் சோக்கிங் சிரப் வந்து கொஞ்சம் கம்மியாக விடணும். இப்போ திருப்பி நம்ம வந்து க்ரீம் போட்டுடலாம். இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நம்ம அதை வந்து சம பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நீங்கள் கூடவே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐசிங் பண்ணும்போது லைட்டாக நைஃபை வந்து நீங்கள் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும் நல்லா. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ போட்டு விடுவோம். நீங்கள் இதை கிரேட் பண்ணி ஒட்டலாம், இல்லை அந்த நல்லா ஃபைன் கிரேட்டடாக பவுடரை எடுத்து நீங்கள் ஒட்டி விட்டுடலாம். அதில் இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் ஃபினிஷிங்க்கு நம்ம பண்ணலாம். டிசைன் லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டெப் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இப்போ சிம்பிளான ஐசிங் தான் பண்ணுறேன். பேசிக் ஸ்டெப் மாடல்ஸ் தான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரோஸ் எப்படி பண்ணுறதுன்றத காட்டுறேன். இது நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ப்ரே கலர்ஸ். பிங்க் கலர் எடுத்து நான் சிசர் வச்சு எடுத்து ஸ்டிக் கேக் மேலே வச்சுடுறேன் அந்த ஃப்ளவரு.
நான் லைட்டாக இப்போ சில்வர் பால்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து வேர்டிங்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோ இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு.